எரிபொருள் விலை அதிகரிக்குமா? வெளியானது அதிர்ச்சி தகவல். ஒரு லிட்டர் டீசலின் விலை 600 ரூபாய். கடும் பொருளாதார நெருக்கடி. தினசரி உண்ணும் உணவின் அளவை குறைத்த இலங்கை மக்கள். அரசாங்கம் கூறியது முழுக்க முழுக்க மாற்றுவில்லை. சஜித் சாடல். மின்வெட்டு தொடர்பில் வெளியான அதிர்ச்சி தகவல். மோசமடையும் இலங்கையின் நிலைமை. விலைச்சூத்திரத்திற்கு அமைய எரிபொருளின் விலையில் திருத்தம் மேற்கொள்வதற்கான கணிப்பீட்டு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சின் செயலாளர் மாபா பத்ரன தெரிவித்துள்ளார். இதற்கமைய 2 வாரங்களுக்கோ அல்லது மாதத்திற்கு ஒருமுறையோ எரிபொருள் விலையில் திருத்தம் மேற்கொள்ளக்கூடிய நிலை உள்ளது. எனினும் விலைச்சூத்திரத்தை அமலாக்கி எரிபொருள் விலையில் திருத்தம் மேற்கொள்ளப்படும் தினம் இதுவரையில் உறுதியாக தீர்மானிக்கப்படவில்லை என்று மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சின் செயலாளர் மாபாபத்ரன மேலும் தெரிவித்துள்ளார். இதேவேளை விலை அதிகரிப்பு ஒரு புறமிருக்க, நாட்டில் தொடர்ந்தும் எரிபொருளுக்கு பாரிய தட்டுப்பாடு நிலவுவதுடன் எரிபொருளை வழங்க கோரி மக்கள் இன்றைய தினமும் பல்வேறு இடங்களில் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றவை குறிப்பிடத்தக்கது. ஒரு லிட்டர் டீசல் வெளியில் 600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதாகவும் அந்த விலையில் தாராளமாக டீசல் உள்ளதாகவும் இலங்கை தனியார் பேருந்துரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக இன்னும் 2 நாட்களுக்கு மாத்திரமே பேருந்துகளை இயக்க முடியும் என அந்த சங்கத்தின் தலைவர் ஹேமுடு விஜயரத்ன தெரிவித்துள்ளார். முறையாக டீசல் வழங்கப்படாவிட்டால் நாடு முழுவதும் பேருந்து சேவைகள் முற்றிலுமாக தடைப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். இலங்கை போக்குவரத்து சபையின் களஞ்சிய சாலை எரிபொருள் வழங்கிய போதிலும் அதுவும் தற்போது வழங்கப்படுவதில்லை எனவும் அவர் கூறியுள்ளார். இளைஞர்களில் 66% தினசரி உண்ணும் உணவின் எண்ணிக்கையை குறைத்துள்ளதாக உலக உணவு திட்டம் தெரிவித்துள்ளது. உலக உணவு திட்டம் மற்றும் அரசாங்கம் ஏப்ரல் மாதம் முன்னெடுத்த கூட்டு விரைவான உணவு பாதுகாப்பு மதிப்பீட்டில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது 17 மாவட்டங்களில் உள்ள ஏழ்மையான குடும்பங்களை கருத்தில் கொண்டு இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்படி 86% பேர் மலிவாக வாங்குதல் போன்ற சமாளிப்பு வழிமுறைகளை பயன்படுத்துகின்றனர். 95% பேர் குறைவான சத்தான உணவுகளை பெற்றுக்கொள்கின்றனர். 83% பேர் உணவு அளவுகளை கட்டுப்படுத்துவதுடன் 66% பேர் தினசரி உண்ணும் உணவினின் எண்ணிக்கையை குறைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சுதந்திர தினம், வெசாக் தினம், பொஷன் தினம் போன்ற தினங்களில் ரஞ்சன் ராமநாயக்க விடுதலை செய்யப்படுவார் என அரசாங்கம் கூறியது முழுக்க முழுக்க ஏமாற்றவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். பெலிக்கொடி சிறைச்சாலையில் நேற்று தினம் காலை ரஞ்சன் ராமநாயக்கவை சென்று பார்வையிட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். தனது உயர்கல்வியின் வெற்றியுடன் நாட்டுக்கு வினைத்துடனும் அர்த்தமுடனும் சேவையாற்றுவதற்கு ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து செயற்படுவேன் என்ற செய்தியை நாட்டுக்கு கூறுமாறு ரஞ்சன் ராமநாயக்க தெரிவித்ததாக சஜித் பிரேமதாஸ் குறிப்பிட்டுள்ளார். இன்னும் 3 வருடங்களுக்கு நாட்டில் மின்வெட்டு தொடரும் என இலங்கை மின்சார சபையின் பொறியியலாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. நேற்று தினம் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட அந்த சங்கத்தின் தலைவர் அனில் ரஞ்சித் இதனை தெரிவித்துள்ளார். தற்போதைய தேவை ஒரு நாளைக்கு சுமார் 2800 மெகாவாட் ஆகும். எனினும் தற்போதுள்ள மின் உற்பத்தி நிலையங்கள் நாட்டின் மின்சார தேவைக்கு போதுமான அளவு உற்பத்தி செய்யவில்லை. அனல் மின், காற்றலை மின், சூரிய மின்கலங்கள் மூலம் மின் விநியோகத்தை அதிகரிக்கும் வரை மின்வெட்டு தொடரும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அந்நிய செலவாணி நெருக்கடியால் ஏற்பட்ட எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக பிப்ரவரி 22ஆம் தேதி முதல் இலங்கையில் 4ஆண்டு மின்வெட்டு தொடர்வதாக ரஞ்சித் மேலும் தெரிவித்துள்ளார். எரிபொருள் விலை அதிகரிக்குமா? வெளியானது அதிர்ச்சி தகவல். ஒரு லிட்டர் டீசலின் விலை 600 ரூபாய். கடும் பொருளாதார நெருக்கடி. தினசரி உண்ணும் உணவின் அளவை குறைத்த இலங்கை மக்கள். அரசாங்கம் கூறியது முழுக்க முழுக்க மாற்றவில்லை. சஜித் சாடல். மின்வெட்டு தொடர்பில் வெளியான அதிர்ச்சி தகவல். மோசமடையும் இலங்கையின் நிலைமை.